வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 21/7/2010 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டும் ஒரு டிக்ளரேஷன் சூட்டும் இன்வால்வ் ஆகியிருக்கு. டிக்ளரேஷன் கேட்காமல் எந்த சூழ்நிலையில் இன்ஜெக்ஷன் சூட்டு லை ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரைய பத்திரம் இருக்குது, அந்த கிரைய பத்திரமானது பேரளவில் தான் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த கிரைய பத்திரத்தை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரி ஒரு பரிகாரம் கோராமல் வெறுமனே டிக்ளரேஷன் போட்டு ஒரு வழக்கை தாக்க செஞ்சால் அந்த வழக்கு செல்லுபடியாகுமா? ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் டைட்டில் டாக்குமெண்ட் இருந்தால் அவர்கள் இன்ஜெக்ஷன் சூட்டை தாக்கல் செய்யலாமா என்பது போன்ற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் வாதி வந்து பிரதிவாதிகிட்ட இருந்து நான் கிரயம் வாங்கிட்டேன், நான் கிரயம் வாங்கினோன்னா பிரதிவாதி அந்த சொத்தில் நான் ஒரு 6 மாதம் குடியிருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நானும் 6 மாதம் குடியிருப்பதற்கு வாடகைக்கு கொடுத்தேன், ஆனால் 6 மாதம் கழிச்சும் காலி பண்ணலை. அதனால் அவரை அந்த சொத்தில் இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு கேட்டு ஒரு வழக்கை போட்டிருக்காரு. அந்த வழக்கில் பிரதிவாதிக்கு நான் அப்பியர் ஆகியிருக்கேன். என்னுடைய கட்சி என்ன அப்படின்னா, நான் கடனுக்காக தான் எழுதி கொடுத்தேன், அந்த கிரைய பத்திரமானது சேல் கன்சிடரேஷன் பெற்றுக்கொண்டு எழுதி கொடுக்கப்பட்டதல்ல, சொத்தின் பொசஷனையும் அவர்கிட்ட ஒப்படைக்கல, இன்ன வரைக்கும் அந்த வீட்டில் நான் தான் குடியிருந்துகிட்டு இருக்கேன், ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் என் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கட்சி. இப்போ இந்த வழக்கில் தீர்மானிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னா, நான் பேரளவில் தான் கிரைய பத்திரம் எழுதி கொடுத்தேன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த கிரைய பத்திரத்தை பொறுத்தவரைக்கு செல்லா இன்று என்று அறிவிக்க கோரி நான் ஒரு பரிகாரம் கேட்கணுமா? நான் பிரதிவாதியாக இருக்கிறதுனால நான் கவுண்டர் கிளைம் கேட்கணுமா? அப்படி கவுண்டர் கிளைம் கேட்காமல் நான் எதிர்கட்சி பண்ணுவது சரியா அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்காக முன் தீர்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வழக்குக்கு பயன்படும் விதமாக சில ஜட்ஜ்மெண்ட்ஸை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வழக்கிற்கு எகேன்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே சில தீர்ப்புகள் எந்த சூழ்நிலையில் கிரைய பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நலன்வாயிடு கேட்க வேண்டாம் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து அமுதா. பிரதிவாதிகள் 7 பேர் இருக்கிறாங்க. மகேந்திரன், விஸ்வநாதன், அன்பரசு, சுலோச்சனா, ஆனந்தன், பட்டாபிராமன், 1 முதல் 6 பிரதிவாதிகள். இவங்க எல்லாரும் சகோதரன் சகோதரிகள். 7வது பிரதிவாதி வந்து துரைச்சாமி. இந்த அமுதா அவரது பவர் ஏஜென்ட்னா லோகநாதன் மூலமாக கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு சொத்து சோமசுந்தர முதலியாருக்கு சொந்தமானது. அவர் இந்த 1 முதல் 6 பிரதிவாதிகளின் தந்தையான அருணாச்சல நாயக்கிட்ட இருந்து 1941 இந்த வழக்கு சொத்தை கிரைய வாங்கிட்டார். அப்படி கிரைய வாங்கின காலம் முதல் சோமசுந்தர முதலியார் இந்த வழக்கு சொத்தை அவருடைய அனுபவத்தில் வச்சு அனுபவிச்சுட்டு வந்தார். சோமசுந்தர முதலியாரின் மனைவி பெயர் வந்து குப்பம்மாள். இவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தாங்க, ஆனால் 3 குழந்தைகளும் சிறு வயதிலேயே இறந்து போயிட்டாங்க. அதனால் சோமசுந்தர முதலியார் அவரது மருமகன் கந்தசாமியின் மகனான மோகன சுந்தரம் அப்படிங்கிறவரை 7/2/1973 தத்தெடுத்தாங்க. பின்னர் என்னையும் தத்தெடுத்தாங்க. தத்தெடுத்த பிறகு நானும் எங்கள் அண்ணனும் சோமசுந்தர முதலியாருடன் சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தோம். சோமசுந்தர முதலியாருக்கு இந்த வழக்கு சொத்து மட்டுமல்ல, பல இடங்கள்லையும் அவர் சொத்தை வாங்கினார். பின்னர் 1976 சோமசுந்தர முதலியார் அவரது அனைத்து சொத்துக்களையும் பொறுத்து அவரது வளர்ப்பு பிள்ளைகளான என் பேருக்கும் எங்கள் அண்ணனான சகோதரன் பேருக்கும் உயில் எழுதினார். அந்த உயிலில் ஏ ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டியை எங்கள் அண்ணன் மோகன் சுந்தரத்துக்கு ஒதுக்கினார், பி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டியை எனக்கு ஒதுக்கினார். அந்த உயிலை நிறைவேற்றுவதற்காக எங்கள் பயாலஜிக்கல் ஃபாதரான கந்தசாமியை எக்ஸிக்யூட்டராக நியமித்தார். அதன் பிறகு ஒரு கொடிசிலை எழுதி அதில் சில சொத்துக்களை எடுத்துக்கொண்டு மனைவியான குப்பம்மாளுக்கு வந்து ஆயுள் கால உரிமையை கொடுத்து ஒரு நிபந்தனை விதித்தார். அதன் பிறகு அவங்க இறந்ததுக்கு அப்புறம், அதாவது சோமசுந்தர முதலியார் இறந்ததுக்கு அப்புறம், உயிலின் எக்ஸிக்யூட்டரான எங்கள் பயாலஜிக்கல் ஃபாதர் கந்தசாமி வந்து
சென்னை உயர்நீதிமன்றத்தில் சோமசுந்தரா முதலியார் எழுதி வைத்த உயிலையும் கொடிசிலையும் ப்ரொபைட் பண்ணுவதற்காக மனு தாக்கல் செஞ்சார். அந்த மனுவை விசாரித்து 23/7/1986 ஹைகோர்ட்டு ப்ரொபைட் கொடுத்தாங்க. எங்கள் வளர்ப்பு தாயான குப்பம்மாள் வந்து 28/2/1994 இறந்து போனாங்க. அவர் இறக்கிறதையும் சொத்தை எந்த விலங்கும் பண்ணலை. அவர் இறந்த பிறகு உயிரின் அடிப்படையில் சொத்து எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. நான் என்னோடய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக லோகநாதன் அப்படிங்கிறவ பவர் ஏஜெண்ட்டாக நியமித்தேன். இந்த சூழ்நிலையில் இந்த 1-6 பிரதிவாதிகள் வந்து 1941 சோமசுந்தர முதலியார் வாங்கிய கிரைய பத்திரத்தையும் மறைத்து, நாங்கள் ஹைகோர்ட்டில் ப்ரொபைட் பண்ண உயிலையும் கொடிசிலையும் மறைத்து, 7வது பிரதிவாதிக்கு 6/5/2002 ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் சட்டப்படி செல்லாது. இந்த 1-6 பிரதிவாதி தாக்குனார் ஏற்கனவே சோமசுந்தர முதலியாருக்கு கிரையம் கொடுத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிய வந்தவொன்னா நான் பவர் ஏஜென்ட் மூலமாக பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்தேன். இருப்பினும் கூட அவர்கள் என்னுடைய அனுபவத்திற்கு இடைஞ்சல் சிகள் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. மேலும் சொத்தை விற்கவும் முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அந்த வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது, அதே நேரத்தில் அந்த சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ அந்த வழக்கிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும், சோமசுந்தரம் முதலியாரோட வளர்ப்பு பிள்ளை தான் அமுதா. அமுதா பேருக்கு உயில் எழுதி வச்சிடறாரு, குடிசில் எழுதி வச்சிடறாரு. அந்த உயிலின் குடிசிலையும் ஹைகோர்ட்டில் போட்டு ப்ரொபைட் பண்ணிடுறாங்க. இந்த பிரதிவாதிகள் வந்து சோமசுந்தர முதலியாருக்கு கிரைம் கொடுத்த அருணாச்சல நாயக்கரின் பிள்ளைகள். இவங்க வந்து 2வது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் வாதி வந்து சூட்டை போடுறாங்க. இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாதியின் வழக்கு உண்மை இல்லை. வழக்கு சொத்து சோமசுந்தர முதலியார் பேரில் 1941 எங்கள் அப்பாவால் கிரைம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த கிரைம் உண்மையானது இல்லை, அது ஒரு பேரளவிலான கிரையப்பத்திரம். சில 3வது நபரிலிருந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் வந்ததால் அதை சமாளிப்பதற்காக சோமசுந்தரம் பேரில் எங்கள் அப்பா கிரை எழுதி கொடுத்தாரு. அந்த கிரையம் நடைமுறைக்கு வரல. அந்த கிரையப்பத்திரத்தின்படி சொத்தின் அனுபவம் சோமசுந்தரம் முதலியார் வசம் ஒப்படைக்கப்படலை. சொத்து தொடர்ந்து எங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 65 வருஷமாக எங்கள் அனுபவத்திலையும் எங்கள் அப்பா அனுபவத்திலையும் இருந்துச்சு. நாங்கள் 7வது பிரதிவாதிக்கு போட்டு கொடுத்துருக்கிற சேல் அக்ரிமெண்ட் வந்து சட்டப்படி செல்லும். அது சட்டப்பூர்வ ஆவணம். ஏற்கனவே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வந்து ராமாபுரம் நெய்பர்ஹுட் ஸ்கீமுக்காக இந்த நிலத்தை ஆர்ஜிதப்படுத்தினாங்க. நாங்கள் அதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டோம். அந்த ரிட் மனு அனுமதிக்கப்பட்டது. அதனிலிருந்தே தெரிய வரும் இந்த வழக்கு சொத்து எங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் 65 வருடங்களுக்கு மேலாக இந்த வழக்கு சொத்து எங்கள் அனுபவத்தில் இருப்பதனால எங்களுக்கு அட்வர்ஸ் போர்ஷனும் இருக்குது. வாதிக்கிட்ட போஷனே கிடையாது. அதனால் வாதியோட வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அடுத்ததாக இந்த பிரதிவாதிகள் ஒரு டிக்ளரேஷன் கேட்டு சூட்டை போடுறாங்க. இதே சொத்தை கொடுத்து இந்த சொத்து எங்களுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு அறிவிக்கணும், இந்த வாதி எந்த இடத்துலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸை போடுறாங்க. ரெண்டையும் விசாரணை நீதிமன்றம் ஜாயின்ட் ட்ரையலாக நடத்துகிறாங்க. வாதி தரப்பில் 2 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 1வது விட்னஸ் யாருன்னா இந்த அமுதாவினுடைய பவர் ஏஜென்ட்டு. 2வது ராஜாராம் அப்படின்னு ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு. பிரதிவாதிகள் தரப்பில் 7 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 25 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. 1வது விட்னஸ் யாருன்னா 6வது பிரதிவாதி தன்னை ஃபஸ்ட்டு விட்னஸாக விசாரிச்சுக்கிறாரு. மீதி எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டில், அதாவது பக்கத்து லேண்டுக்காரங்களை விட்னஸாக விசாரிக்கிறாங்க. இறுதியாக வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க. என்ன டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாரி தரப்பில் தாக்கல் செஞ்சுக்கிற எக்ஸ்பிட் A1 வந்து இந்த 1-6 பிரதிவாதிகள் தாக்கப்பட அருணாச்சல பேரில் கிரையப்பத்திரம். எக்ஸ்பிட் A2 என்னென்னா, இந்த 1-6 பிரதிவாதிகள் தாக்கப்பட சிவராம் நாயக்கர் நடேசன் நாயருக்கு எழுதி கொடுத்த அடமான பத்திரம். எக்ஸ்பிட் A3 என்னென்னா, 14/1941 சோமசுந்தரம் பேரில் உள்ள கிரையப்பத்திரம். இந்த 3 பத்திரமே 30 ஆண்டுகளுக்கு முந்தைய டாக்குமெண்ட்டு. அதனால் இந்த 3 டாக்குமெண்ட்டையும் உண்மையான டாக்குமெண்ட்டாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி கீழ்கோர்ட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சோமசுந்தரம் முதலியார் பேரில் உள்ள ஆவணம் வந்து பேரளவிலான கிரை ஆவணம் கிடையாது.
அது சரியான செல் கன்சிடரேஷன் கொடுக்கப்பட்டு தான் கிரைம் எளிதாக்கப்பட்டிருக்கு. அதனால் அது உண்மையான டாக்குமெண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. சோமசுந்தரம் முதலியார் பேரில் உள்ள கிரைய பத்திரத்தை ரத்து செய்ய இந்த 1-6 பிரதிவாதிகளின் தகப்பனார் அருணாச்சல நாயக்கரோ இந்த பிரதிவாதிகளோ இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இந்த வாதி தரப்பில் ஹைகோர்ட்டில் போட்ட வில் மற்றும் குடிசலை ஆட்சேபித்து இந்த பிரதிவாதிகளோ அவர்களது தந்தையோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த வழக்கு சொத்து இந்த பிரதிவாதிகளின் வசம் வந்து 65 ஆண்டுகளாக இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்கான எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இறுதியாக வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க. முதல் மேல்முறையீடுகளும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க. இப்போ அந்த ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கு சொத்தின் அனுபவம் பிரதிவாதிகள் வசம்தான் இருக்கிறது அப்படிங்கிறத கீழமை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை. இந்த வழக்கு சொத்து வாதியின் அனுபவத்தில்தான் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வாதி பட்டாவோ சிட்டாவோ அடங்களோ கிஸ்தி ரசீது எதையுமோ தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிறத நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்ளலை. சோமசுந்தரம் முதலியார் எழுதி வைத்த உயில் கொடிசில் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து வாதியின் அனுபவத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு. இந்த உயில் மற்றும் கொடிசலை ப்ரொபேட் பண்ணுவதற்காக கந்தசாமி ஹைகோர்ட்டில் போட்ட கேஸில் நாங்கள் ஒரு பார்ட்டி கிடையாது, எங்கள் அப்பா ஒரு பார்ட்டி கிடையாது, அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எந்த ஆட்சேபனையும் செய்யலை அப்படின்னு சொல்லி கீழ்நிலை நீதிமன்றம் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு. சோமசுந்தர முதலியார் பேருக்கு உள்ள கிரைய பத்திரம் பேரளவிலான கிரைய பத்திரம், வழக்கு சொத்து எங்களுக்கு தான் பாத்தியப்பட்டது, சொத்தின் அனுபவம் சோமசுந்தர முதலியார் வசம் ஒப்படைக்கப்படவில்லை அப்படின்னு நாங்கள் கட்சி செய்யும் நிலையில் இந்த வாதி நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சி கூண்டில் ஏறி சாட்சியம் அளிச்சிருக்கணும். ஆனால் பவர் ஏஜென்ட் தான் சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு, இந்த வாதி வந்து விட்னஸ் பாக்ஸுக்கு வரலை, இதையும் கீழமை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த வழக்கு சொத்துக்குள்ளே இந்த பவர் ஏஜென்ட் அத்துமீறி நுழைஞ்சி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நீதிமன்றத்தில் Exhibit A-15 ஆவணமாக தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை கோர்ட் ஏற்றுக்கொண்டது தப்பு. அப்படி அவர் எங்கள் இடத்துல அத்துமீறி நுழைஞ்சதற்காக நாங்கள் அவர் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிரிமினல் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஆனால் அதையும் கீழமை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த இடத்த லேண்ட் லொகேஷன் பண்ணாங்க, அதை எதிர்த்து நாங்கள் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டிருக்கோம், எங்கள் ரிட் மனு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு, இதையும் கீழமை நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்ளவில்லை அப்படின்றாங்க. அதே போல் இந்த சோமசுந்தர முதலியார் பேரில் உள்ள கிரைய பத்திரத்தை பொறுத்து நாங்கள் செல்லாது என்று அறிவிக்க கோரி ஒரு பரிகாரம் கேட்கலை அப்படின்னு கீழமை நீதிமன்றம் சொல்லியிருக்கதும் தப்பு. எங்களுடைய கட்சியே என்னென்னா, சோமசுந்தர முதலியார் பேருக்கு நாங்கள் பேரளவில் தான் கிரைய பத்திரம் எழுதி கொடுத்துருக்கோம், சேல் கன்சல்டேஷன் எதுவும் பெறலை, அது ஒரு நாமினல் டாக்குமெண்ட்டு தான் அப்படின்னு நாங்கள் சொல்லி கட்சி செய்யும் பொழுது அந்த நாமினல் டாக்குமெண்ட்டை பொறுத்து நல்லன்வாயிடு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் டிக்ளரேஷன் மட்டும் கேட்டால் போதுமானது, ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டே உண்மையான டாக்குமெண்ட்டு கிடையாது, நாங்கள் சும்மா தானே எழுதி கொடுத்துருக்கோம், அப்புறம் அதை பொறுத்து செல்லாதுன்னு சொல்லி ஏன் பரிகாரம் கேட்கணும், ஏற்கனவே கேட்க வேண்டாம்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ரெண்டு வழக்கில் முக்கியமாக தீர்ப்பளிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு வழக்கை சுட்டி காட்டுறாங்க. இந்த ரெண்டு வழக்கு தான் என்னுடைய வழக்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாகுல் ஹமீத் ராவுத்தர் வெர்சஸ் மொஹைதீன் பிச்சை, AAR 1948, மெட்ராஸ், page number 451. அதுபோக ஆதிநாராயணன் வெர்சஸ் ராட்டம்மா, AAR 1944, மெட்ராஸ், page number 408. இந்த ரெண்டு வழக்குகளை கண்ட தீர்ப்பையும் சுட்டி காட்டி கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்க தீர்ப்பை வந்து செட்டசைட் பண்ணி நீங்கள் செகண்ட் அப்பீலில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த வாதி வாதத்தை வச்சு இவரும் ஏகப்பட்ட தீர்ப்புகளை சுட்டி காட்டுறார். இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாதி சோமசுந்தரம் முதலியார் பெயருக்குள்ள 14/7/1941 தேதியிட்ட கிரைய பத்திரம் மூலமாக சொத்து தனக்கு பாத்தியப்பட்டது என்றும்,
அவர் உயில் எழுதி வச்சிருக்காரு. அந்த உயிலையும் கொடிசிலையும் நாங்கள் ஹைகோர்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மூலமாக இந்த வழக்கு சொத்து எனக்கு சொந்தமானது, இந்த பிரதிவாதிகள் இடைஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு பரிகாரம் கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரதிவாதிகளுடைய கட்சி என்ன, 14/7/1941 சோமசுந்தர முதலியார் பெயருக்குள்ள கிரயப்பத்திரமானது பேரளவிலான கிரயப்பத்திரம் தான். அது செல் கன்சிடரேஷன் பெற்றுக்கொண்டு சட்டப்பூர்வமாக எழுதி கொடுக்கப்பட்ட ஆவணம் அல்ல அப்படிங்கிறது 1-6 பிரதிவாதிகளின் கட்சி. அதுபோக இந்த வழக்கு சொத்து 65 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு பிரதிவாதிகள். ஆனால் இந்த வழக்கு சொத்து இந்த பிரதிவாதிகளின் அனுபவத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்கான எந்த ஆதாரங்களையும் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் பண்ணலாம். இந்த வாதி தரப்புல உயிலையும் கொடிசிலையும் ப்ரொபைட் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த உயிலையும் கொடிசிலையும் ப்ரொபைட் பண்ணதை எதிர்த்து அருணாச்சல நாயக்கரோ அவரது பிள்ளைகளான 1-6 பிரதிவாதிகளோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதை அவங்க ட்ரையலே ஒத்துக்கொண்டும் இருக்கிறாங்க. எக்ஸ்பிட் A1, A2, A3 ஆவணங்கள் 30 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணங்கள். அதனால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 90 அந்த ஆவணங்களை உண்மையான ஆவணங்களாக கீழமை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆனால் அந்த சட்டப்பூர்வமான அனுமானத்தை இந்த பிரதிவாதிகள் மறுத்துரைக்கலாம். ஆனால் அப்படி மறுத்துரைப்பதற்கான எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை, எவிடன்ஸும் கொடுக்கலை. இந்த பிரதிவாதிகள் தரப்பில் கிட்டத்தட்ட 6 விட்னஸை விசாரிச்சுக்கிறாங்க. 6 பேருமே பக்கத்தில் நல்ல உள்ளவங்க. இவங்க 6 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14/7/1941 கிரைய பத்திரத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த பிரதிவாதிகள் எந்த உரிமையின் அடிப்படையில் வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க. அருணாச்சல நாயக்கர் சோமசுந்தர முதலியாருக்கு 1941 கிரை எழுதும் பொழுது வழக்கு சொத்துக்கு 4 பக்க பவுண்ட்ரிஸும் போட்டு எழுதியிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 3 பவுண்ட்ரிஸ் இல்லை, இன்னார் சொத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கள கூட இந்த பிரதிவாதிகள் வந்து விசாரிக்கல. ஆனால் அதை விட்டுட்டு அடுத்தடுத்த லேண்டில் உள்ளவங்களை கொண்டு வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் கூட இந்த வழக்கு சொத்து முழுமையாக வாதிக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது. வாதி வந்து இந்த வழக்கு சொத்து தனக்கு தான் சொந்தமானது, இந்த பிரதிவாதிகளுக்கு இந்த சொத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, இவங்க ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி வாதிடும் பொழுது இந்த பிரதிவாதிகள் 1941 கிரயப்பத்திரம் சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க கோரி ஒரு பரிகாரத்தை கேட்டிருக்கணும். அப்படி ஒரு பரிகாரத்தை கேட்காமல் தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த வழக்கு சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த வாதி வந்து பட்டாவோ கிஸ்தி ரிசிப்டோ சிட்டாவோ அடங்களோ தாக்கல் செய்யட்டாலும் கூட டைட்டில் டாக்குமெண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த 1-6 பிரதிவாதிகள் தாக்கப்போனால் ரிஜிஸ்டர்டு கிரய பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டாரு. அதுபோக முந்தைய டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டாரு. அருணாச்சலம் யார்ட்டிருந்து கிரய வாங்கினாரோ அந்த கிரய பத்திரத்தையும் கொடுத்துட்டாரு. அருணாச்சல நாயக்கர் நடேச நாயக்கர் வகையாக எழுதி கொடுத்த அடமான பத்திரம் அசலையும் கொடுத்துட்டாரு. எக்ஸ்பிட் A1, A2, A3 3 அசல் டாக்குமெண்ட்டு. பேரளவிலான கிரயம் கொடுத்தவங்க அசல் டாக்குமெண்ட்டை ஏன் எப்படி கொடுப்பாங்க? இங்கே அசல் டாக்குமெண்ட் எல்லாமே வாதிகள் வசந்தான் இருக்குது. அதனால் அந்த கிரயம் வந்து உண்மையானது. அதனால் அப்படி கிரயம் கொடுத்த பிறகு சொத்து நாங்கள் பேரளவில் தான் கிரயம் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து இந்த பிரதிவாதிகள் வந்து எடுக்கவே முடியாது. அப்படி ஒரு வாதத்தை ஏற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் அப்பீலில் டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும், நல்ல கவனிங்க. வாதி தரப்பில் பட்டா தாக்கல் பண்ணலை, சிட்டா தாக்கல் பண்ணலை, தீர்வு ரசீது தாக்கல் பண்ணலை, அதுபோக அடங்கல் ரிஜிஸ்டரும் தாக்கல் பண்ணலை. அதாவது பொசஷனை காட்டுவதற்கு ரெவின்யூ ரெக்கார்ட்ஸ் எதையும் தாக்கல் செய்யலை. ஆனால் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா இந்த 1-6 பிரதிவாதிகளை தாக்கப்பட அருணாச்சல நாயக்கர் 1941 கிரயம் கொடுத்துட்டார். கிரயம் கொடுக்கும்போதே தன் பெயரில் உள்ள அசல் டாக்குமெண்ட்டையும் தன் ஏற்கனவே ஒருத்தருக்கு அடமானம் வச்சு அதை மீட்ட அந்த டாக்குமெண்ட்டையும் கிரய பத்திரம் போட்ட அன்றைக்கி தான் அடமானத்தை செல்லடித்து அதை தீர்த்துட்டு தான் சோமசுந்தர முதலியாருக்கு கிரயம் கொடுத்துருக்காங்க. இப்படி அசல் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். யார் வசம்? சோமசுந்தர முதலியார் வசம். சோமசுந்தர முதலியார் ஒரு உயிலை எழுதி வைக்கிறாரு. உயிலின் எக்ஸிக்யூட்டார் வந்து அந்த உயிலையும் கொடிசிலையும் ப்ரொவைட் பண்ணுவதற்காக வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அப்படி ப்ரொவைட் பண்ணதை ஆட்சேபித்து இந்த பிரதிவாதிகள் எந்த நடவடிக்கையும் இந்த வாதி வழக்கை தாக்கல் செய்யும் வரை செய்யலை. அப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும், ரெவின்யூ ரெக்கார்டு இல்லாட்டாலும் கூட நம்ம சொத்தின் அனுபவத்தை காட்டுவதற்கான
ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் நம்மகிட்ட இல்லாட்டாலும் கூட நம்மகிட்ட டைட்டில் டாக்குமெண்ட் ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் தேவையே இல்லை. ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை உண்மையான ஆவணமாக கருத வேண்டும். அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் சொத்தின் அனுபவமும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சட்டப்பூர்வமாக அனுமானிக்கலாம். அப்படி அனுமானித்து தான் இந்த வழக்கில் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதே போல் பிரதிவாதிகள் பேரளவிலான கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி 65 வருஷமாக சும்மா இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் பேரளவில் ஒரு பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டாரு, அதுக்காண்டி 65 வருஷமாக சும்மா இருப்பாங்க. அந்த பத்திரத்தை கேட்டிருக்கலாம், அந்த பத்திரத்தை கேட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், நோட்டீஸ் போட்டிருக்கலாம், இல்லை அந்த பத்திரத்தை எங்கள்கிட்ட திரும்பி தர உத்தரவுடன்னு சொல்லி மேண்டட்ரி இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போட்டிருக்கலாம், தொடர்ச்சியாக ஏதாவது டாக்குமெண்ட்டு பதிவு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எதையுமே இந்த பிரதிவாதிகள் வந்து செய்யலை. அதனால் அவங்களுடைய கட்சியை முழுமையாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் 65 வருஷமாக சொத்து எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் கேட்கும்போது எந்த பத்திரம் வந்து பேரளவிலான கிரயப்பத்திரம் சொல்கிறாங்களோ அப்போ அந்த பத்திரத்தை பொறுத்து நாம் கண்டிப்பாக நலன்வாயிடு கேட்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.